சௌந்தர்யா. இது உங்கள் கடகர சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நேசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை சுவாதி பத்தி, அதாவது சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் சுவாதி. அதை தொடர்ந்து வந்து வடகரி படத்துல நடிச்சாங்க. ஸோ இப்போ வந்து யாக்கை அப்படிங்கிற படத்துல கழுகு பட ஹீரோவோட சேர்ந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நம்மளுடைய சுவாதி வந்து யாரையோ திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒன்று வந்தது இல்லையா. ஸோ இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து எல்லா மொழிகள்லையுமே நடிச்சிட்டு இருக்கேன், தமிழ் தெலுங்கு அப்படின்னு அந்த மாதிரி மொழிகள் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ எந்த எனக்கு வந்து தமிழில் மட்டும்தான் வந்து வாய்ப்புகளே வருதில்லை, ஸோ அது ஏன் எனக்கும் தெரியறதில்ல. இருந்தாலும் பல மொழிகளை நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கினேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் வந்தது. ஸோ அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதாவது என்ன புரிஞ்சுட்டு எங்க அப்பா மாதிரி இருக்க ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் என்னோட ஃபீல்ட்லயே இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே தாண்டி நீங்க என்ன சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலகல் சினிமா.